எனது உயிரினும் மேலான என் தாய் திருநாட்டின் தமிழ் பெருங்குடி மக்களே, நாம் தமிழர் சொந்தங்களே, மிக தமிழர் முன்னணியின் சார்பாக இங்கே ராஜேஸ்வரன் ராஜன் அவர்கள் மற்றும் மைக் சிவகுமார் அவர்கள், அன்பு அவர்கள் ராஜேந்திரன் மற்றும் ஜெகதீஷ் பாண்டியன் சிறப்பாக பேசி மற்றும் நூற்றினார் முன்னணி வீரர்களே, நாம் தமிழர் சொந்தங்களே, கலைஞர்களே, அனைவருக்கும் மாலை நேரத்து புரட்சிகர வணக்கங்கள். எனக்கு பெரிய காமெடியா இருக்கு. கொஞ்ச நாளாவே ரெண்டு மூணு மாசமா நாட்டுல என்ன நடக்குது, இல்ல நம்ம தான் தப்பா போய்கிட்டு இருக்கிறோமா? தப்பு தப்பா பண்றீங்க, தப்பு தப்பா பண்றீங்க. டெய்லி விலையை ஏத்திக்கிட்டே போறாங்க, டீசல் விலை பெட்ரோல் விலை ஏத்திக்கிட்டே போறாங்க, அப்புறம் இந்த டோல்கேட்டு ஏற்றிக்கிட்டே போறாங்க. நேற்று வந்து டபுள் ரேட் வாங்குறாங்க, மக்களை போட்டு இங்கிட்டு அங்கிட்டு ஓட விட்டு பாட்டி விதைக்கிறாங்க. ஆனா ஒன்று பெரிய அளவு ஆட்சி நடத்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு தாடி வச்சுக்கிட்டு அப்படியே வர்றாரு, அப்படியே வெண்தாடி வேந்தர் மாப்போசி விஞ்ஞானம் மாதிரி அவரு அவரை தாடி வைக்கல, இல்லை மீசந்தான் வச்சிருந்தேன். பெரிய நினைச்சுக்கிறாரா என்னன்னு தெரியல. இந்த பக்கம் இந்த பக்கம் கையெல்லாம் கொடுத்துக்கிறார். நாட்டில் மக்கள் அதாவது அப்படியே மலட்டுத்தன்மை ஆகிட்டு வர்றானுங்க, ஒன்றும் புரியல. அந்த பக்கம் அந்த அம்மா ஒன்னா ரெண்டா எடுத்து சொல்றதுக்கு அப்படியே பழக்கப்படுத்திட்டு வர்றாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன்னு, தேர்தல் இன்னும் வரல, களத்திலேயே இறங்கல. அதாவது ஒரு ஓட்டப்பந்தயம்னா ஒரு காமெடியாக பேசுறது ஒன்று மக்களுக்கு புரிய வைக்கணும்ல சில விஷயங்கள். இந்த தந்தி பேப்பர் இதெல்லாம் பார்த்தா அப்படியே அப்படியே பழகிட்டாங்க, மலட்டாக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சா 10 பேர் ஒரே நேரத்தில் அந்த டயத்தில் துப்பாக்கி சுடுவாங்க அல்லது ஏதாவது சத்தம் போடுவாங்க, எல்லாம் ஓட ஆரம்பிக்கணும் இல்லையா. தேர்தல் அனௌன்ஸே பண்ணலை. உதாரணத்துக்கு சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணணும்னா அந்த தேர்தல் அனௌன்ஸ் பண்ணணும். அனௌன்ஸ் பண்ண பிறகு இந்த போலீஸ் படையீடு எல்லாத்தையும் வீட்டில் உட்கார வச்சு போட்டு இவர் தனிப்பட்ட முறையில் தானே போய் பிரச்சாரம் பண்ணணும். நம்ம வீட்டு காசில் அது வாட்டுக்கு அதுவும் பேப்பரை பார்த்தா 40-45 லட்சம் ரூபா அந்த ஒரு இந்துக்கு முதல் பக்கம், கோடிக்கணக்கு ஆயிரக்கணக்கான கோடி எடுத்து விளம்பரம் பண்றாங்க. அதான் இந்த பக்கம் இவர் போயிட்டு என்ன நடை வெற்றி நடை போடு தமிழகம்னு போயிட்டு இருக்கிறாரு. ஆமா வெற்றி நடை போதா தமிழகம், சரியாப்பா வெற்றி நடை போடுதுப்பா, இவ்வளவு காசு வச்சிருக்கோம், இவ்வளவு பணக்காரங்களா இருக்காங்க மக்கள்லாம். இந்த பக்கம் இவர் 16 லட்சம் கோடிக்கு மேல சொத்து சேர்த்து இந்த திருட்டு திராவிடம்னு போட்டு தெலுங்குறாருந்துகிட்டு தமிழர் தலைவன் சொல்லிக்கிட்டு அது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னு வைங்க. இப்படின்னு ஆரம்பிக்கல, நம்ம பிரச்சனை எல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பிப்போம். தலைவர் சொல்லிட்டோம் என்ன மொத்தமா 234 தொகுதிக்கு அங்க அடிச்சுட்டு வரும். அன்னைக்கு காணாம போயிருக்கு இல்லைன்னா இந்த பக்கம் இவரு இந்த பச்சை பெட்ஷீட் எல்லாம் போட்டு நிறைய பணம் வச்சிருக்காங்கல்ல பயங்கரமா. அது அது என்ன கிராம சபையாப்பா, கிராம சபையா அப்படி காலம் அடிச்சு உட்காந்துக்கிட்டு அப்படி ஃபேனு கூலர் எல்லாம் வச்சுக்கிட்டு அன்னைக்கு எப்படி நம்ம 1.5 லட்சம் மக்களை அழிக்கையில் அவரு 2 தலையனை வச்சுக்கிட்டு 1வது இருந்தார் பாரு. அந்த மாதிரி ஊர் ஊருக்கு போய் அப்படியே அழகாக ஏசி போட்டு உட்காந்துக்கிட்டு சீட்டு கொடுத்து மக்களை லாரியில் வரவழைச்சி உட்கார வச்சுட்டு இவர் இந்த பக்கம் பிரச்சாரம் பண்ணுறாங்க. நான் சுருக்கமாக முடிச்சிடுறேன். நான் 3ஆம் கட்ட பிரச்சாரமா இப்போ 4ஆம் கட்ட பிரச்சாரமா என்னப்பா இது 4ஆம் கட்ட பிரச்சாரம், இந்த பக்கம் இவர் போகிறாரா, இந்த பக்கம் இவர் 5ஆம் கட்ட பிரச்சாரம் போகிறாரு. பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீங்கள் ஆடுங்க ஆடுங்க, எவ்வளோ நேரம் வரைக்கும் ஆடுங்க வருவோம் அப்படின்ட்டு. அதாவது எல்லாம் ஒட்டா நடக்குது, ஒன்று கூட நியாயமாக ஒரு நாள் நடக்குதுன்னா கிடையாது. அந்த பக்கம் அந்த ஊருகா மாமியாரா, அது என்னப்பா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தேர்தலையும் நிற்கல, ஜெயிக்கவும் இல்லை, என்ன குடும்பம் ஜெயிச்சு நின்று தோத்துருச்சு இல்லையா அன்பத்தன்னு சார், நின்று தோத்துச்சா நிற்கவே இல்லையா, நிற்கவே இல்லை, நேராக போய் சேவகம் பண்ணி வந்துருச்சு. ஏசி சேகர் சொன்ன மாதிரி அவர் அப்படிதான் போய் சொன்னார், டெல்லியில் போய் சேவகம் பண்ணி அவங்க பதவி வாங்கிட்டாங்க, அப்படிதான் எடுத்துக்கணும். அது நிறைய பேசணும், மன்னிக்கு தாய்மார்கள் மன்னிக்கு வேணாம், இன்னைக்கு முருகன் சஷ்டி விரதமா இருக்கு, அதனால என் வாய்க்கு நான் விரதம் வச்சிருக்கேன், தப்பா எடுத்துக்க வேணாம், தப்பா எடுத்துக்க வேணாம். இந்த சிறப்பான கூட்டத்தை நான் கெடுக்க விரும்பல, அப்புறம் செந்தமிழ் சீமான என்ன கோச்சுக்குவாங்க. அதான் அது என்னன்னா முட்டாத்தனமா மடத்தனமா நம்ம பேசுறது பார்த்தா இதெல்லாம் எப்படி போய் அங்க உட்கார வச்சாங்கன்னு ஒன்னும் புரியல.